திருப்பூரில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 2.5 லட்சம் மதிப்பிலான 3.5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு கடைகளில் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் விஜயலலிதா அம்பிகை தலைமையிலான அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து பல்வேறு கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குடோன் ஒன்றில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 3 டன் அளவிலான மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் KSC பள்ளி அருகே செயல்பட்டு வந்த குடோனில் 1.5 டன் அளவிலான செயற்கை முறையில் பழுக்க வைத்த பழங்களை பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு 2.5 லட்சம் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.